Vanakkam friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் அதாவது டேர்ம் 1 ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இந்த லெசனோட புக் பேக் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ புக் பேக் எக்சர்சைஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோமன் choose the correct answer. First question, dash is genetically closest to humans. அதாவது மரபணுவியல் ரீதியா பார்க்கும்போது மனிதர்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்க அனிமல் நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் இஸ் சிம்பான்சி, தட் இஸ் ஆப்ஷன் பி. இன்னொரு அனிமலும் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக்மி சிம்பான்சி. இது வந்து நமக்கு இந்த லெசன்ல பாக்ஸ்ல கொடுத்திருக்க கண்டென்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த பீரியட் கால்ட் டேஷ் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் அதாவது விவசாயம்லாம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நியோலித்திக் பீரியட்ல தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா சி. தேர்ட் கொஸ்டின், டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ். பிரசன்ட் டே மனிதர்களுடைய நேரடி முன்னோர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஹோமோ சேபியன்ஸ், தட் இஸ் ஆப்ஷன் சி. ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq. இந்த ஏரியாவை கவர் பண்ற அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸை கவர் பண்ற அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டைல் கிரசன்ட், அதாவது பிறைநில பகுதி அப்படின்றது தமிழ மீனிங், பிறைநில பகுதி. இந்த ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் question, Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered the dash tools at Pallavaram near Chennai. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜியாலஜிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பல்லாவரம்ல டூல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்றாரு. என்ன டூல்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க, என்ன எந்த காலத்தை சார்ந்த டூல்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பேலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம். ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி. சிக்ஸ்த் கொஸ்டின், 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா த பீரியட் பிஃபோர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்ட் ப்ரீ ஹிஸ்டரி. இது ஆக்சுவலா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்திருப்பாங்க. ஸோ அதாவது ரைட்டிங்ஸ் பிஃபோர் இருந்த அந்த டைம் பீரியட் தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் டெவலப் லாங்குவேஜ், மேட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா தே என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் டெவலப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா ரைட்டிங்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருந்தால்தான் லாங்குவேஜ் டெவலப் ஆகும். பட் ப்ரீ ஹிஸ்டரிக் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா ரைட்டிங்ஸ் கிடையாது, லாங்குவேஜும் டெவலப் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். Third statement, the prehistoric societies are treated as literate. In the statement of course wrong. ஏன் அப்படின்னா literate அப்படின்னா நமக்கு தெரியும் படிச்ச, அதாவது படிச்சவங்க இருக்கிறத தான் நம்ம லிட்ரேட்னு சொல்லுவோம். பட் அந்த டைம் பீரியட்ல தான் ரைட்டிங்ஸ் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அந்த சொசைட்டி வந்து கண்டிப்பா லிட்ரேட்டா இருக்க முடியாது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா the prehistoric period is called ancient. அதாவது பழங்கற்காலத்து அந்த பழங்காலத்தை வந்து எஸ் அப்கோர்ஸ் நம்ம அதை பழங்காலம் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து நம்ம பழங்காலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இந்த 6th கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா 1 and 4 வந்து கரெக்ட். ஸோ அது இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா சி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், இங்கேயும் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த நியோலித்திக் பீப்புள் யூஸ்ட் பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ் கால்ட் செல்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா நியோலித்திக் பீரியட்ல பார்த்தோம்னா பாலிஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜ் இஸ் ஃபவுண்ட் அட் பையம்பள்ளி இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலா இந்த இங்க வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், பையம்பள்ளி வரைக்கும் கரெக்ட். நியோலித்திக் வில்லேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, பையம்பள்ளின்ற இடத்துல. பட் இந்த பையம்பள்ளி வந்து பார்த்தோம்னா பிலாங்ஸ் டு வேலூர் டிஸ்ட்ரிக்ட், நாட் சென்னை. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். Third statement, the cultural period that succeeded the Neolithic is called the Bronze Age. இது ஆக்சுவலா தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா அதாவது நியோலித்திக் பீரியடை சக்சீட் பண்ணது என்னது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரன் ஏஜ், நாட் பிரான்ஸ் ஏஜ். ஸோ இது கிடையாது, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். Fourth statement, the period that witnessed domestication of animals and cultivation of crops is called Mesolithic. இது வந்து கிடையாது, நமக்கு ஏற்கனவே தெரியும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் வந்து பார்த்தோம்னா நியோலித்திக் பீரியட்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீசோலித்திக் வந்து பார்த்தோம்னா நியோலித்திக்கு முன்னாடி டைம் பீரியட். ஸோ அதனால அது வராது. So in the statement you wrong. Seventh question among four statement, first statement matuna correct. Adirka option enna pathomna option A. First one is correct. Next eighth question, assertion and reason kuduthirukanga. So first statement, many of the Mesolithic sites are found nearby rivers and tanks. Idhila, in the first statement individual correct abin pathomna it is wrong. Yen abdina it's not Mesolithic sites. It is one pathomna megalithic sites da vandu pathomna megalithic sites da found near rivers and tanks. First statement is wrong. Adutha reason vandu pathomna irrigation management developed during Mesolithic period. So Mesolithic period la vandu rivers and tanks develop agala appadina automatically irrigation management kandipa irukadu. So in the statement individual are wrong. Idhu individual are wrong. So both D option, both A and R incorrect. In the option da idhukku correct. Second Roman fill in the blanks. First question pathomna hand axes and cleavers are the important tool types of the lower Paleolithic culture. This answer is lower Paleolithic. Second question, the methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. Lithic is stone related. So stone use panni tools make pandra the technology lithic technology. Next one dash is known as the Middle Stone Age as it is placed between Paleolithic and Neolithic. Of course, in between vandu pathomna Mesolithic. Next, third Roman. Find out the correct statement. 4 statement kuduthirukanga. Idhila endha statement correct appadi nama kandupidikanum. So first question, statement pathomna first statement, the concept of survival of the fittest contributed to the scientific understanding of human origin. Adhaadu manida ina thotramuthirku vandu pathomna indha theory solla indha concept survival of the fittest. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். இதுக்குதான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுதான் மீனிங். ஸோ இது ட்ரூ ஆக்சுவலா சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்பீசிஸ் கேப்பபிளா இருக்கோ அதுதான் சர்வைவ் பண்ணும். ஸோ இது கரெக்ட். த புக் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வாஸ் பப்ளிஷ்டு பை ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் புக் பார்த்தோம்னா யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். என்ன இயர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1859ல. Next, see Darwin's theory of biological evolution connects with the process of natural selection. In the statement correct da, idu Darwin's theory da, so adanala idu true. D geology is the study of lithic technology. Lithic technology itself actually stone tools make pandrathu, but geology idoda study appdin solradhu in the statement abruptly wrong. Geology appadina enna appadina adhaadu earth pathi padikkiradhu da geology. So among the four statements, A and C were right, B and D were wrong. Second question, there are four statements. A statement, among the great apes, orangutan is genetically the closest to humans. Already we choose the answer. Genetically closest to humans are only two animals. One is chimpanzee and another is pygmy chimpanzee. So in the statement, of course, wrong. Next. B statement, the ancestors to humans were called hominins and their origins have been traced to Africa. In the statement, correct. C, flake is a small chip that has flaking on both sides. In the statement, wrong actually. Flake definition enna, flake or small chip removed from the large stone. Adha flake nu solluvom. So adhanala in the statement wrong. Next D statement pathomna. Acheulean is the main block of stone from which small chips are flaked by using a hammer stone. இதுவும் தப்பு. இங்க Acheulean என்ற வேர்டுக்கு பதிலா கோர் அப்படினு இருந்ததுனா இது இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். ஏனா Acheulean அப்படினா என்ன அப்படினா hand axes and cleavers அதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. இது first time the hand axes எங்க ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா செயின்ட் அச்சூல் அப்படின்ற இடம். அது எங்க இருக்குன்னா பிரான்ஸ். அதனால தான் hand axes Acheulean னு சொல்றோம். So in the particular statement inga kuduthirukradhu pathona core abindra adukku dhaan definition idu. So adanal in the statement is wrong. Among four statement in the second question only B is right and all other three are wrong. Next fourth Roman, match the following. So five questions match panna solli kuduthirukanga. Paleoanthropology, anthropology means study of actually humans. Paleo means ancestors. So paleoanthropology abdina, the study of human ancestors. This is first. Next, hand axe tools. Ipo da nama just discuss pannom. hand axe tools vandu nama enna solluvom na Acheulean tools images on stone and bone actually idu enna na image the goddess Venus oda image vandu paathomna they have made it up of stones and bones in the Europe countries and in some part of Asia aliyum panirukanga so adanal images of goddess Venus idha answer appo answer idukku 3 next red sand dunes the red sand dunes vandu nama enna solluvom appadina terrace appdin solvanga the terrace sites vandu enga irukku appdin paathomna nama Tamil Nadu Thoothukudi pakkam irukku it belongs to actually Mesolithic period Thoothukudila irukku terrace sites where red sand dunes are there engana Thoothukudi next fifth question stone artifacts of small size la irukkradnale microliths idukku answer enna idla stone vera soltaanga so liths endra word varum and small size abingumbodhu micro so it is microliths this is fifth today in the video la paathumna nama 9th standard social science la first lesson discuss panirukom adoda book back exercise oda first half தான் பாத்துறோம் செகண்ட் half அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அப்கமிங் வீடியோல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க क्वेश्चंस டவுட்ஸ் அண்ட் ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग